திராவிடர்கள்ங்கிறது அடிப்படை உண்மை. நாம் திராவிடர்கள் என்பது அடிப்படை உண்மை, தமிழர்கள் என்பது அடிப்படை உண்மை, இந்தியர்கள் என்பது அடிப்படை உண்மை. அதற்கும் மையத்திற்கும் முரண் ஒன்றும் கிடையாது. ஒன்று, நான் வந்து பொதுவாக சமயச்சார்பின்மை கருத்துடையவன், செக்யூலர் பாலிடிக்ஸ். அதனால் இந்துத்துவான்னு சொல்லி முஸ்லீமை வெறுக்கிறதோ கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வைக்கிறதோ அதற்குத்தான் நான் பகையே தவிர மற்றவற்றுக்கு இல்லை. அதனால் இது கமல் வந்து ஒரு சமயச்சா ஹீஸ் அ செக்யூலர் பர்சன். ஒன்று, என நான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள்லாம் இப்பொழுது திராவிட கட்சிகளாக இல்லை. ஸ்டாலின் சொல்கிறாரு, திமுகவில் இருப்பவர்களில் 90% இந்துக்கள்னு சொல்கிறார். அவர் தான் திராவிடத்தை விட்டு நழுவுகிறாரே தவிர மற்றவர்கள் இல்லை. கமல் கூட சொன்னால் ஜனகண மனாதியிலே திராவிடம் இருக்கே அடிப்படை உண்மைதானே என்றார். அதனால் நான் சொல்கிறேன், அது அடிப்படை உண்மை. என்ன எனக்கு தமிழ் பற்றிய கருத்து, திராவிடம் பற்றிய கருத்து, காந்தி பற்றிய கருத்து, காமராஜ் பற்றிய கருத்து இவற்றிலெல்லாம் மாறுதலே கிடையாது. இப்போ நோக்கம் இந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஊழல் செய்கின்ற கட்சிகள் பெரிதாக இருக்கிற காரணத்தினால் சின்ன கட்சிகளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்ககிட்டே போய் அவங்ககிட்டே பணம் வாங்கிக்கினேன், அவனுக்கு லாலி பாடிக்குன்னு தெரிகிற இந்த நிலையிலிருந்து விடுவிச்சு ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரணும். இவங்க தெளிவாக அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. அதாவது வந்து நம்ம வந்து 40% நமக்கு, 60% மக்களுக்கு. இந்த நிலை போய் 100%. நான் ஒரு சான்று மட்டும் சொல்கிறேன், 6000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அரசுக்கு வருமானம் 6000 ரூபா மணலால், ஆனால் மக்கள் அதுக்கு கொடுக்குற விலை 40000 ரூபா. மீதம் உள்ள 34000 ரூபா, 34000 ரூபா எங்கே? லாரி போன்றவற்றுக்கு கொஞ்சம் வச்சுக்கங்க, மிச்ச பணம் எங்கே? அப்போ எவ்வளவு பெரிய சுரண்டல் இந்த நாட்டில் நடக்குது, இதை நாம் ஒழிக்க வேண்டாமா என்று கேட்குறேன். இதை நெறி சார்ந்த அரசியல் என்று சொல்லி வந்து நிற்கிறவர், அது சின்ன கட்சி பெரிய கட்சி என்பதில்லை, சின்ன கட்சி பெரிய கட்சியாக வளர்வது மக்களுடைய ஆதரவில் தான், அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டில் தான். அதனால் மக்கள் வந்து கொதித்து போயிருக்கிறார்கள். இந்த ரெண்டு ஊழலையும் அகற்ற வேண்டும் என்று சென்ற தேர்தல் என்பது மோடிக்கு எதிரான தேர்தல். ஆகவே எல்லா வாக்குகளும் ஒரு புறம் குமிஞ்சிச்சு, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் போய் வாக்களித்தாங்க. அதனால தான் அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு இது எடப்பாடியா ஸ்டாலினால் அவர்கள் ரெண்டு பேரும் பெரிதாக பேசிக்கொள்கிறார்கள். ரெண்டும் ஒரு மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி ஊழல், ரெண்டும் ஒரே மாதிரி இலவசம். இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விதம் அரசியல் தெரியாது. 50 ஆண்டுகளாக இது மாற்று அரசியல், மாற்று பொருளாதாரம், மாற்று சமூக நிலை என்பதை நோக்கி வருவதற்கு இந்த புதிய கட்சி, புதிய சிந்தனை, எந்த மறுவும் அவர் மேலே இல்லை. இவரை பின்பற்றி போகிறதுல என்ன அப்படி சொன்னியே அவன் பின்னாடி ஏன் போனான்னு கேட்க வேண்டிய நிலை இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்படுவதற்கு ஒரு மாற்று சிந்தனை உள்ள காங்கிரஸ் வந்திருக்கணும், ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக வரலையே. கம்யூனிஸ்ட்டுகள் வந்திருக்கணும், ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக வரலையே. ஒருவரும் வரலைன்னா வருகின்ற மனிதனை பின்பற்றாவிட்டால் அந்த கொள்கை எப்படி நிலை வரும்? அடே அடே அடே, இவர் வைக்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற நிலை அந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஏற்படும். இவரை நோக்கி அந்த அரசியல் மையம் கொள்ளும். ஏனென்றால் அந்த ஒரே மாதிரியான அரசியல் நான் கேட்கிறேன், எடப்பாடி செய்ததான் ஸ்டாலின் செய்வார், விஜயபாஸ்கர் செய்வதைத்தான் துரைமுருகன் செய்வார், வேலுமணி அடித்தபடி தான் நம்ம பொன்முடி அடிப்பார். இதில் என்ன மாறுதல் இருக்குது? அது அல் அது மாதிரி இல்லை என்று சொல்வதற்கே ஒரு மன துணிவு வேண்டும், ஒரு நெறி சார்ந்த அரசியல் வேண்டும். அதனால் அந்த அரசியலை முன்வைத்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லார் முன்னாடியும் உள்ள ஒரே ஒரு கொள்கை, இந்த ஊழல் அரசுகள் 50 ஆண்டுகளாக அகற்றப்பட முடியாத நிலையிலிருந்து அகற்றப்பட முடியும் என்கின்ற நிலையை நோக்கி போவது. மக்கள் களைத்து போயிருக்கிறார்கள், ஒரு மாற்றம் வேண்டும், யாராவது வந்து அந்த மாற்றத்தை கொடுக்க மாட்டார்களா என்று நினைக்கிறார்கள். வர்ற கட்சி என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன கட்சி எப்படி பெரிய கட்சியாக வளரும்? மக்கள் ஆதரித்தால் வளரும். அதனால் நான் சொல்கிறேன், மக்கள் ஆதரித்து இது சின்ன கட்சி என்று நினைக்காமல், சின்ன கட்சியை யோக்கியர்களான்னு மட்டும் கேளுங்க. யோக்கியர்கள்னால் வாக்களி, நீனே எங்களுக்கு பரப்புணராக மாறு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும், ஆனால் ஒரு அலை மட்டும் வீசினா அது நிகழக்கூடும். அந்த அலை இந்த சின்ன கட்சியை பெரிய கட்சியாக வளர்த்து அது உட்கார வைக்கும் என்று நான் நம்புகிறேன். மக்களுக்கு இந்த சலிப்பு இருந்தால்
நிச்சயமாக மாறும். சலிப்பு இல்லை என்றால் மக்கள் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு ஊழல் அரசியலை வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஜெயலலிதா நான் இருந்திருக்கேன், அதெல்லாம் பழைய கதை. இப்ப அதை பத்தி இல்லை, அதை பத்தி பேசணும்னா நீண்ட நேரம் நான் பேசுவேன், அது இருக்கட்டும். இப்ப நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுக விட்டு வேண்டாம் சொல்லிட்டு வந்தேன், தள்ளப்பட்டல. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து ராஜினாமா, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை, பெரிய கட்சியாக இருக்கின்ற கட்சி தான் வெல்ல முடியும் என்கின்ற நிலைப்பாடு 50 ஆண்டுகளாக இருக்கிற காரணத்தினால் அந்த நிலைப்பாடு மக்களிடம் வந்து போக வேண்டும். அவன் பணம் வச்சுருக்கான், ஆளை வாங்குவேன், சின்ன கட்சிக்கு பணம் கொடுப்பேன், பிறகு அவனே ஆட்சிக்கு வருவான், இவன் மாற்றி அவன் மாற்றி இவன் அப்படிங்கிற நிலை வந்து சரியானதில்லை. நம்மளும் பெரிய கட்சி மூலம்தான் காரியம் சாதிக்க முடியும்னு தானே அந்த தப்பை செஞ்சோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கட்சி மூலம்தான் சில காரியங்களை செய்ய முடியும், சின்ன கட்சியால் முடியாது என்று அது இல்லை. சின்ன கட்சியை பெரிய கட்சியாக ஆக்க வேண்டாம், அவன் என்ன கொள்கை கொண்டிருக்கிறானோ அதுதான் முக்கியமே தவிர என்ன. அதனால் அந்த இப்போ நேரியவர்களா இல்லையா என்பது தான் முக்கியம். இவருக்கு தெரியாதா, நாம் சொல்லுகின்றோம் ஒத்த கொள்கையுடையவர்கள்லாம் வந்து இணையுங்கள் என்று. காங்கிரஸை நான் அழைக்கிறேன், கம்யூனிஸ்டுகள் வர வேண்டும். அவர்களெல்லாம் இன்னமும் சொல்கிறேன், பெரிய பிஜேபி எதிர்ப்பு என்று இந்த திராவிட கட்சிகள் சொன்னால் நான் சொல்கிறேன், ஒரு கட்சி மோடிக்கு அடிமை என்றால் இன்னொரு கட்சி வாஜ்பாயோடு சேர்ந்த கட்சி தானே. என்ன காலத்தின் நெருக்கடி உங்களுக்கு இருந்தது வாஜ்பாயோடு சேர்வதற்கு? அந்த அம்மா வாஜ்பாயை விட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் போய் வாஜ்பாயோடு இணைகிறீர்கள். அதனால் இந்த போக்கு தானே இருக்கும். இப்போ ஒன்று அதிமுக மோடியை விட்டு வந்து விடட்டும், 38 பேரை கூட்டிக் கொண்டு போய் மந்திரி சபையில் உட்கார வைத்து இவர்கள் உள்ளே போயிடுவார்கள். அதனால் நான் சொல்கிறேன், சிறுபான்மையினர் வாக்களிக்கக்கூடாது என்றால் வாஜ்பாய் பக்கம் சேர்ந்தவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள், மோடி பக்கம் சேர்ந்தவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள். யார் உண்மையான சபையை சார்பின்மை உடையவர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று நான் சொல்கிறேன். இது அண்ணா பல்கலைக்கழக ஊழல் விவகாரத்தில் கமல்ஹாசன் வந்து சூரப்பாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார், அது எனக்கு தெரியலையே. கமல்ஹாசன் அவர் ஏதோ அறிஞ்சு சொல்லி எனக்கு தெரியல. சட்டத்துறையில் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசியிருக்காரு முதலமைச்சர், தமிழகம் வெற்றி நடை போடுகிறது, 3வது முறை ஆட்சியை பிடிக்கும்னு பேசியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ஆமாம் ஆமாம், இவ்வளவு போட மாட்டேன், இன்னொரு நாளைக்கும் பேசுகிறேனே. நல்லா இருக்கும் சார். இல்லை இல்லை, நான் ஒன்று சொல்லுகின்றேன், ரெண்டு பேருக்கும் மாற்று இல்லாத காரணத்தினால்தான் இவருக்கும் அவருக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்தார்கள். மாற்றாக மீண்டும் ஒரு கட்சி முன்வைக்கப்படுகின்ற போது அதை பற்றிய சிந்தனை நேரிய கட்சி ஆட்சி வேண்டும் என்று நம்புகிறவர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த முறை அவருடைய எடப்பாடியும் வர முடியாது, வரக்கூடாது. வர முடியாது என்று நான் சொல்வது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவார்கள் அவரவர் கட்சி. அதனால் நான் சொல்கிறேன், எது நாட்டுக்கு தேவையானதென்றால் எடப்பாடியும் வரக்கூடாது, ஸ்டாலினும் வரக்கூடாது. எடப்பாடி செய்தே ஸ்டாலின் செய்வார். நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியவர்கள் தானே இவர்கள், வேறு என்ன இவர்கள், அவர் செய்வதை தானே இவர் செய்வார். 10 ஆண்டுகள் ஆகிவிட்டால் நீங்கள் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியதெல்லாம் மறைந்து போயிடுமா? ஒருவரை ஒருவர் தண்டித்து கொள்ள மாட்டார்கள், நான் சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் சரி செய்து கொள்வார்கள். இவர் ஆட்சி நடத்தினால் சாராயம் உற்பத்தி செய்கின்றவர்கள் அதிமுகவுக்கு பணம் கொடுப்பார்கள், திமுகவில் உள்ள சாராய உற்பத்தியாளர்கள். திமுக ஆட்சி செலுத்தினால் அதிமுகவில் உள்ள சாராய உற்பத்தியாளர்கள் இவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையே உள்ளே ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டு தான் இருக்கும். திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பல வசதிகளை எடப்பாடி செய்து கொடுக்கிறார். எடப்பாடி ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களில் 1 பங்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் என்றால் 2 பங்கு திமுக எம்எல்ஏக்கள். இதெல்லாம் தெரியாதா? கமல்ஹாசனை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து இடதுசாரிய சித்தாந்தங்கள் மீது ஒரு பிடிப்பு கொண்டவராக தான் இருக்காரு. கேரள கம்யூனிஸ்டுகள்லாம் அவர் கண்டிப்பாக அங்கே நான் பார்த்தேன், அவர் மார்க்ஸ் படம் வச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்க இடதுசாரிகளை நேரடியாக தேர்தல் களத்துக்கு அவரோட இணைந்து பணியாற்ற அழைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்காது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகள் வெளியே வர வேண்டும், காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். இடம் போதாமை மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்போம், எல்லோரும் சேர்ந்து இடங்களை ஈவித்துக் கொள்வோம். யார் முன்னால் யார் பின்னால், யார் தலைமை யார் பின்பற்றுவது என்கின்ற நிலை வேண்டாம். அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு சக்திக்கு ஏற்றவாறு நாம் செய்வோம். நான் ஏன் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அந்த அழைப்பை விடுக்கிறேன் என்றால், தே ஆர் செக்குலர் பார்ட்டிஸ். ஒரு காலத்திலும் இவர்கள் மோடியோடும் வாஜ்பாயோடும் சேர்ந்தவர்கள் அல்லர். ஆகவே அதை போன்ற ஒரு நீங்கள் சொன்ன இடதுசாரி சித்தாந்தமுடைய கமலோடு அவர்களும் சேர்ந்து, யார் பெரிது சின்னமெல்லாம் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து நாம் பயணித்தால் இந்த தீமையை அகற்ற முடியும். போதும் போதும் அப்புறம் போதும்.
செய்தி வேணும் ஒரே நாள்ல.